யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்க முடியும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ எப்படி நான் சொல்லித்தர போகிறேன், யூடியூப்ங்கிறது ஒரு பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஒன்று. கூகுள் ரெண்டாவது இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் தான் இருக்குது. கூகுளுக்கு அடுத்து இருக்க இடம் யூடியூப் தான். யூடியூப் கூகுளில் வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரியாத சர்ச் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் யூடியூப்பும், யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணுறதுக்கு உதவி பண்ணலாம். ஸோ நீ இல்லை போடுற வீடியோலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதாவது ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு உங்கள் கைக்கு வரும். அது எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி இந்த இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சேனல் வைக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேங்க. பக்கத்து பில்லா கிப்பி ஆள் அப்படின்னு ஆப்ஷனை போட்டுங்க. அப்போ தான் நான் புரிய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி பாங்க எப்படின்னு பார்த்தேன். அப்போ ஃபஸ்ட் டைம் யூடியூபர்லேயே டாப்பாக இருக்க யூடியூபர் யாரும் பார்த்தா மிஸ்டர் பீஸ்ட். ஸோ அவங்க பற்றி உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஸோ மிஸ்டர் பீஸ்ட் ஒரு மந்த்துக்கு 2 or 3 வீடியோஸ் தான் போடுவாப்பில். ஆனால் அவங்க போடுற 3 வீடியோலையும் பில்லியன் நேரத்தில் வியூஸ் போகும். ஸோ அவங்களோட மந்த் எனிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸில் வரும். ஸோ மந்த் எனிங் பார்த்தீங்கன்னா கோர்ஸில் வரும். இது எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் போடுற வீடியோ எல்லாமே குவாலிட்டியாகவும் சூப்பராக இருக்கும். அவர் போடுற தமிழனாக இருக்கட்டும், டைட்டிலாக இருக்கட்டும், எல்லாமே டைட்டிலாக சும்மா கொஞ்சம் ஸ்மால் டைட்டிலாக கொடுப்பாங்க. ரொம்ப லார்ஜாக லெட்டர் இல்லாமல் ஸ்மால் லெட்டராக கொடுத்து வச்சுப்பாங்க. தமிழனு பார்க்க அவ்வளோக்கா எதுவும் ஆட் பண்ணாமல் சும்மா ஃபார்மலாக இருக்கும் தமிழனு பார்க்க. ஆனால் எஃபெக்டாக இருக்கும் பார்க்க தமிழனு. பார்த்தீங்கன்னாக்கா இது அதிர்ச்சியை இது பண்ணுற மாதிரி தமிழன் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்ல சீக்ரெட் இது மாதிரி சேலஞ்ச் பண்ணுற மாதிரிலாம் தமிழன் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தமிழன்லாம் வைக்க ஒரு எப்படி சொல்லித்தரோம் உங்களுக்கு. மொத்தம் 3 வகையாக அவங்க வந்து ஏர்ன் பண்ணுவாங்க, யூடியூப்லேருந்து மணி ஏர்ன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஆட் ரெவன்யூ, செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொமோஷன் ரெவன்யூ. அதாவது ஒரு ப்ராடக்ட்டை ஒரு கம்பெனி நம்மளிருந்து கொடுப்பாங்க, அதுக்கு செட் ஆஃப் அமௌண்ட்டு கொடுத்து நம்ம யூடியூப் போடுற வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து ப்ரொமோஷன் பண்ணணும், வந்துச்சு இது விளம்பரம் மாதிரி பண்ணணும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ண வச்சு பை பண்ண மூலியமாக அவங்களுக்கு வந்து கமிஷன் வரும். ஸோ இது மாதிரி 3 வகையாக அப்படின் தான் மணி ஏர்ன் பண்ணலாம். அவங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுல 3 டைப்ஸ் இருக்கும், ஆட் ரெவன்யூ, ப்ரொமோஷன் ரெவன்யூ, அதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கை கொடுத்து பை பண்ண வைக்கிறது. ஸோ தான் 3 டைப் சொல்லியிருப்போம். ரெண்டாவது டைப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். மற்ற 2 எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் என்னென்னு. ஆட் ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் எதுவும் கிடையாது. இப்போ நீ ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் ஸ்கிப்பு ஆடு, நான் ஸ்கிப் ஆடு, 2 ஆடு ப்ளே ஆகும், இடையில விளம்பரம் ப்ளே ஆகும். ஸோ அந்த விளம்பரம் மூலியமாகவும் கிரியேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் போகும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்த்தீங்கன்னா கீழே லிங்க்கு கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா அமேசான் லிங்கோ ஃப்ளிப்கார்ட் லிங்கோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து உங்களை பை பண்ண வைக்கிறது. இப்போ நீங்கள் பை பண்ணும்போது 2-10% வரைக்கும் எங்களுக்கு கமிஷன் போகும். ஸோ இது ஒரு பார்த்தீங்கன்னா ஏன் யூடியூப் சேனலில் வச்சுருந்தா மட்டும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு 3 வகையாக ஏன் பண்ண முடியும். இது எப்படி இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போகிறோம் நம்ம சேனலில். ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து இந்த ஸ்டார்ட் பண்ண சேனலை க்ரோ பண்ணி எப்படி ஒரு ரீச்சை கொண்டு வந்து அதுலேருந்து மணி ஏன் பண்ணுறது, இந்த மணி எப்படி உங்கள் பேங்க்கு கொண்டு வர வரைக்கும் எல்லாத்தையும் செட்டாக ஒரு வீடியோ போட்டு போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில். ஸோ இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அடுத்தது என்ன வேணும் போகிறோம் உங்களுக்கு தெரியும். இப்போ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டோம், ஒரு பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் டூல் சொல்லிட்டோம். ஸோ அந்த சர்ச்சிங் டூல் வந்து என்ன பண்ணால் யூஸ் என்ன எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கிறது பயன்படுத்துகிறாங்க. ஸோ தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கிறதுனால மக்களுக்கும் தெரியற மாதிரி இருக்கணும். நீங்கள் சொல்கிறது நீ போடுற கண்டென்ட், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கணும். நீங்கள் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க போட்டுனா பரவாயில்ல, நீங்கள் போடுற குவாலிட்டி சூப்பராக இருக்கணும், வீடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கணும், தம்ப்னெயில் நல்லா இருக்கணும், கொடுக்குற டைட்டில் வந்து ரீடபிள் டைட்டிலாக இருக்கணும், டிஸ்கிரிப்ஷனும் சூப்பராக இருக்கணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்கள் வீடியோ வந்து ரேங்க் ஆகும். ஸோ இது அடுத்தது சொல்லுவோம் என்னென்ன சொல்லுவோம் அப்படியே ப்ரூஃப்னு போட்டிருப்போம். தமிழில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ப்ரூஃப்னு போட்டிருப்போம். ஸோ ப்ரூஃப் எங்கே அப்படின்னு கேட்பீங்கன்ட்டா, ஸோ ப்ரூஃப் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ மிஸ்டர் பீஸ்டோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போகிறதுக்கு அவர் எவ்வளோ ஏர்னிங் சம்பாதிக்கிறாரு பார்த்தீங்கன்னா 3 மாதம் 3 வீடியோ போகிறார், 3 வீடியோ எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் போகிறது தான் யூஎஸில் போகிறார். ஸோ யுனைடெட் ஸ்டேட்னால அவர் இந்தியா கம்பேர் பண்ணவோட யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க. நம்மளுக்கு ஆர்பிஎம் வந்து 34-24 இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஆனால் யூஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹை ரேஞ்சில் கிடைக்கும், ஹை ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இன்கமும் அதிகமாக இருக்கும். இந்தியா யூடியூபருக்கு விட யூஎஸில் இருக்க யூடியூபருக்கு இன்கம் அதிகமாக இருக்கும். ஸோ அவர் இன்கமை போட்டிருக்கேன் பாருங்க. வீடியோக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா $130,730 ஒரு வீடியோக்கு ஏர்ன் பண்ணுறாரு. அதே 3 வீடியோக்கு இப்போ ஏர்ன் பண்ணுறாரு பார்த்தீங்க, டிவைட் பண்ணிக்கிங்க, இதை போட்டு 3 டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நிறையா பேர் அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணணும் அப்படி ஆசைச்சு நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.